ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்துக. இந்த நாளிலும் நம்முடைய அழைப்புக்கு ஏற்று ஒரு பல வேலைகள் இருந்தோ நம் மத்தியில் வந்து நம்மோடு கூட இவ்வளவு நேரம் பகிர்ந்து கொண்ட அவருடைய சாட்சிகள் பாடல்களை கேட்டு நம்முடைய உள்ளம் மகிழ்ந்திருக்கோம். அது மட்டுமல்ல, வயலட் ஆரோன் அவருடைய தாயாரை குறித்து அவர் சொன்ன காரியங்கள், அவருடைய பாடல்கள், அவங்க மறைத்து விட்டார்கள் ஆனாலும் அவர்கள் பாடின பாடல்கள், நம்முடைய வாழ்க்கை, அவர்கள் தேவனுக்காக செய்த காரியங்கள் இன்றும் நிலைத்திருக்கிறது. இன்றும் அவர்கள் மூலமாக அவங்களுடைய பேரின் நிமித்தமாக, அவங்க பாடின பாடல் நிமித்தமாக ஆத்துமாக்கள் உயிர்ப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எவ்வளவு மகிமையான ஒரு சாட்சி! கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அப்படி இருக்கணும்னு விரும்புகிறார். ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அதே போல இருக்கணும். தேவன் பட்சபாதம் பார்க்கிறவரே அல்ல, அவர் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அப்படி இருப்பது தான் தேவனுக்கு தெரியும். ஹாலேலூயா! இப்பொழுது நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கடந்து செல்வோம். அதுக்கு முந்தி ஒரு சின்ன ஜபம் பண்ணிட்டு தேவனோடு கூட நம்ம தேவனுடைய வார்த்தை கேட்போம். ஹாலேலூயா! நன்றி இயேசு சுவாமி, நன்றி அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறார். நீங்க எவ்வளவு நல்லவர் அப்பா! நீங்க எங்க மேல வைத்த அன்பு எவ்வளவு பெரியதப்பா! எங்க மேல வைத்த கிருபை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது அப்பா! எங்களுக்காக நீங்க பட்ட பாடுகள், உபத்திரங்கள், வேதனைகள் எல்லாம் நினைக்கிற வேலையில எங்கள் உள்ளம் உடைக்கிறது. எங்களுடைய உள்ளம் உங்களுடைய அன்பிற்கு இணையாக எதை செலுத்த முடியும் அப்பா? எதை செலுத்த முடியாது? இந்த கிருபாப்பா, எங்க மேல வைத்த கிருபை ஒன்றதுக்கு முதமான எங்க மேல இவ்வளவு அன்பு பாசமும் வைத்து இறங்கி வந்தீங்கப்பா. இவ்வளவு அன்பு இறக்கமும் பாசமும் வைத்து இறங்கி வந்து உங்க சரீரத்தையே நொறுக்கப்படுத்தீங்களா? உங்களுக்கு ஈடாக எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஒன்றுமே இல்லப்பா, நாங்க ஒன்றுமே இல்ல. குறை உள்ளவர்கள் அப்பா, இந்த வேலையில உங்களுடைய கிருபை எங்க மத்தியில் அசைவாடி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட நீங்க இவ்வளவு நேரம் இடைப்பட்டு கொண்டிருக்கீங்க, உங்களுக்கு நன்றி இயேசப்பா, உங்களுக்கு நன்றி. நீங்க ராஜாதி ராஜனப்பா, தேவாதி தேவன், மகிமையின் தேவன், வல்லமையின் தேவன், ஆர்ப்பரிப்பின் தேவன், மகத்துவமான செய்கிற காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி அப்பா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி அப்பா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி அப்பா. இந்த வல்லமை இறங்குவதற்காய் நன்றி அப்பா. இந்த பிரசங்கம் நிலத்தை ஓடுவதற்காய் நன்றி. வாக்கினி இறங்கி வருவதற்காய் நன்றி அப்பா. இப்ப மத்தியில நீங்க கிரியை செய்து கொண்டிருப்பதற்காய் நன்றி அப்பா, நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி அப்பா. இப்பொழுதும் இந்த வார்த்தைக்காக உங்க பாதத்துல வந்திருக்கிறப்பா. நீங்க எங்களோடு கூட பேசும்படியாக ஜெபிக்கிறப்பா. நீங்க பேசுங்க, உங்க சத்தத்தை கேட்க வந்திருக்கிறப்பா. உங்க சத்தத்தை கேட்க வந்திருக்கிறார். மனுஷனுடைய சத்தத்தை அல்ல, தேவன் பேசுகிறவர். நீங்க எங்களோடு கூட பேசுங்கப்பா. மாம்சம் இடைப்படக்கூடாது. பரிசுத்த தேவன் நீங்க எங்க மத்தியில கிரியை செய்யும். கிரியை செய்யணும், கிரியை செய்யுங்க. மொத்தேலும் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி கொடுப்பவர்கள் அப்பா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவர்களுக்கும் என்னத்தை பேசும், என்ன செய்தி கடந்து செல்லும் உங்களுக்கு தெரியும். அவர்களுக்கு நேராக, அவர்கள் உள்ளத்துக்கு ஏற்றதாக, அவருடைய வாழ்க்கைக்கு ஏற்றதாக எது தேவை என்பதை என் தேவன் அறிந்திருக்கீங்க. அந்த வார்த்தையோடு கூட எங்களோடு கூட பேசுங்க. அந்த வார்த்தை வல்லமை உள்ளதப்பா, அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறதப்பா. அந்த வாழ்க்கை ஒவ்வொரு வாழ்க்கையும் தலைகளாக மாற்றக்கூடிய மகிமை நிறைந்த வார்த்தையால் எங்களோடு கூட நீங்க பேசுங்க. நீங்க பெருகணும், நாங்கள் சிறுகணும். எங்கள் ஏசப்பாவுடைய நாமம் மட்டும் மகிமடைந்தோம். மத்தியிலும் எங்களை தாழ்த்தி பெருமையாக்கி உங்களுடைய கருத்துக்குள்ள கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்து நடந்து இயேசுவினுடைய நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டாலும் மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 44வது வசனத்தை, அது கடைசி வசனத்தை வாசிக்கும். மத்தேயு: நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துக்களை சிநேகிங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஆகை கடைசி
ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சத்குணராய் இருக்கிறது போல நீங்கள் பூர்ண சத்குணராய் இருக்க வேண்டும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவோ உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவோ ஜெபம் பண்ணுங்கள். அதான் தேவனுடைய வார்த்தை பாருங்க. காரணம் கடைசி வார்த்தையில பார்க்கிறோம், அவர் பூரண சற்குணர், அவர் சற்குணராய் இருப்பது போல நாம பூரண சற்குணராய் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் நம் அன்புள்ளவர்களாக இருக்கணும். தேவன் சண்டை போடவோ பிரிவினைகளை ஏற்படுத்துகிற தேவன் அல்ல. ஒருவருக்குள்ள ஒருவர் ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். ஒருவருக்குள்ள ஒருவர் தன்னுடைய அன்பை பராமரிக்க கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருக்க வேண்டாம். நம்மளால் செய்கிற நன்மைகள் மற்றவர்களுக்கு புரோஜனமுள்ளதாக காணப்படுவது அவசியமாக இருக்கிறது. மற்றவர்களுக்கு தேவையில்லாத காரியங்களை அவர்களுக்கு ஆலோசனை கொடுப்பதோ, தேவையில்லாத காரியத்துல நம்ம பேசி பிரிவினைகளை உண்டாக்குவதோ தேவனுடைய சித்தம். அவன் தான் சொல்வான், ஐயோ உனக்கு நீ இவ்வளவு ஜெபம் பண்ணியா, இவ்வளவு
அப்படி சொல்லி என்ன செய்வா எனக்காக அது ஒரு பிரச்சனை ஆனா அந்த பிரச்சனை சாதாரண பிரச்சனையா இருக்கும் அதுதான் என்ன செய்யும் உள்ளத்துல கலக்கத்தையும் பயத்தையும் உண்டாக்கி நீ அவ்வளவுதான் என்று சொல்லி அதை முற்றுப்படு நீங்க அப்ப சொல்லணும் இல்ல இல்ல இயேசு உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நம்ம இருக்கிறவர் பெரியவர் உங்களை இருக்கிறவர் பெரியவர் நீங்க சொல்லணும் எனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர் எனக்குள்ள இந்த பயம் இல்ல இந்த காரியம் எனக்கு ஒன்றும் சேதப்படுத்துறதுக்கு அதிகாரம் இல்ல அந்த காரியத்தில் எனக்கு ஜெயம் வரும் அந்த காரியத்தில் எனக்கு வெற்றி வரும் அந்த காரியத்தில் எனக்கு நன்மை வரும் இந்த சேதப்படுத்த எந்த தீய சக்திக்கும் அதுக்கு வல்லமை இல்லை என்று சொல்லி வாயினால் நீங்க அறிக்கை செய்ய தேவனுடைய இயேசு என்ற நாமத்தை அறிக்கை செய்வது விஷயம் அப்பொழுது ஜெயம் நமக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் அப்படிதான் செய்துட்டு இருக்கேன் எனக்கு விரோதமான காரியங்கள் நடக்கதான் செய்கிறது பிரச்சனைகள் இருக்கதா செய்கிறது பயப்படுது எனக்கு தெரிய அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்னை நடத்துவார் எனக்கு வேண்டிய காரியங்களை அவர் செய்வார் எனக்காக அவர் யுத்தம் பண்ணுவார் எனக்காக அவர் பரிந்து பேசுவார் அவருடைய கிருபை எனக்கு கொடுப்பார் என்ற விசுவாசம் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் ஹாலேலூயா அந்த விசுவாசம் தான் என்னை நினைக்க செய்கிறது நான் சாதாரண ஆள் தான் நீங்க சாதாரண அதனுடைய பலன் தான் கிடைக்கும் இயேசு சுவாமி இரண்டாவது வருகையில் வரும்போது
என் மகனை மறுபடியும் எடுத்துருவா. என் அருகில் நீ வா, உனக்கு வேண்டிய கிருபையை நான் தரேன், உனக்கு வேண்டிய கிருபையும் பெருமையானுக்கு தரேன், உனக்கு வேண்டிய ஓடுகிற ஓட்டத்துக்கு வேண்டிய கிருபையை தரேன், நீ பரிசுத்தமாக ஓட வேண்டிய கிருபையை தரேன் சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறார், நம்மளை அடைக்கிறார், நம்மளை அடைக்கிறார். இன்று ஜெபித்துட்டு வெளியே போனவனே என்ன செஞ்சுவான், அடுத்த நிமிஷமே குடும்பத்துல என்ன பிரச்சனை வருகிறதோ அதற்கு நேராக நம்மளை உள்ள செல்கிறது, அதற்கு நேராக கர்த்தர் என்ன சொன்ன வார்த்தை மறைக்கப்பட்டு போயிடுகிறது. ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நீங்க விழித்து நீங்க விழித்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். சோதனைக்கு உட்படாத சோதனை உண்டே, சோதனை இல்லாத வாழ்வு. சோதனைனா என்ன சோதனை, இதுதான் நீ உண்மையாக இருக்கிறாயா, நீ அன்பாக இருக்கிறாய், நீ மற்றவங்களை நேசிக்க முடியுதா, உனக்கு சத்துருவாக இருக்கிறவங்களுக்கு உன்னால் நன்மை செய்ய முடியுதா, உன்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபிக்க முடியுதா, இதுதான் சோதனை. இதுக்கு மிஞ்சின சோதனை வேற என்ன சோதனை சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற வேலையில கர்த்தர் என்ன சார் தேவ வார்த்தை என்ன இருக்கு, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களே ஆபிரகாம கொடுத்த வாக்குதத்தா இல்லை. நம்ம ஒவ்வொருவரும் பரலோகம் வர வேண்டியது தேவ சித்தம்.
ஐயாள் உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் சோதித்து பாருங்க. எந்த காரியத்தில் முதலாவது நம்ம ஆண்டவர் அறியாத சமயத்தில் தேவனை விட்டு நம்ம என்ன செஞ்சோமா பின்னாடி தூரமாக இருந்தோம். நான் தேவனை அறிஞ்ச பிறகு இயேசு கிறிஸ்துவுக்குள் இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தால் நம்ம என்ன செஞ்சோமா அவர் அறிகிறது. எவ்வளோ அருமையான அந்த பார்த்தீங்களா அவர்கிட்ட நம்ம கிட்ட கொண்டு வந்தார். அவருக்கு அவருடைய சக்தியை நெழுக்குள்ள வச்சிருக்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவார். அவர் விலை கிரயம் கொடுத்து ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு நம்முடைய பாவங்களை மன்னித்து அவர் நம்மளை அருகில் அமைச்சிருக்கார். அவருடைய பிள்ளைகள் நம்ம அவருடைய பிள்ளையா இருக்கும் போது பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருந்தா சொன்ன தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க தான் விரும்புகிறார். ஆகியாரையும் பயப்படாதீங்க. உங்க குடும்பத்துக்கு காரியங்களை பார்த்து பயப்படாதீங்க. தனிப்பட்ட காரியங்களுக்கு பயப்படாதீங்க. உங்க சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதுதான் தேவன் நம்ம விரும்புகிற ஆசீர்வாதம். நம்ம மேல தேவன் கொடுக்கிற கிருபை. நம்ம மேல தேவன் வைத்த இரக்கம். நம்ம மேல தேவன் வைத்த தயவதம். ஆகியாலே இன்னைக்கு நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் இன்னைக்கு மன்னிப்பு ஆண்டவரே ஆண்டவரே சொல்லுங்க ஏசப்பா எந்த சூழ்நிலையில இருந்தாலும் என்ன மன்னிங்க நான் எல்லாரையும் நேசிக்கிற இருதயத்தை கொடுங்கன்னு கேளுங்க. எனக்கு சுபாவத்துல மாற்றத்தை கொடுங்கன்னு கேளுங்க. நான் பூர்ண சற்புணராக மாற எனக்கு கிருபை தாங்க. இதை நீங்க கேட்கணும். கேட்கிறவன் எவனோ பெற்றுக்கொள்ள நீங்க கேளுங்க. நம்ம சொல்லிடலாம் இன்னைக்கு இறங்கி வந்து என்ன செய்யலாம். ஆண்டவனுக்கு சுகம் கொடுப்பார். ஆண்டவனுடைய பிசாசு கட்டுகள் இருந்து விடுதலை கொடுக்க போறாரு. உனக்கு இது கிடைக்குது அது கிடைக்குது உனக்கு இந்த ஆசீர்வாதம் இதெல்லாம் உலக ஆசீர்வாதம். இதெல்லாம் ஆண்டவரே கொடுப்பார். உங்களுக்கு இது கேட்கணும்னு அவசியம் ஆண்டவர் கொடுப்பார். நீ உயிருள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் சொல்லிட்ட. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையா கிருபையா நம்மை தொடரும் சொல்லிட்ட. அவர் நன்மையை செய்வார். காரணம் நன்மை செய்கிறவராக சுட்டி திரிந்தார் என்று வேதவசனம் சொல்கிறது. ஆகிய நமக்கு நன்மை செய்ய மாட்டாரா? அவரை தேடுதல் வந்திருக்கிறோம். நம்ம வீட்டை ஆசீர்வதிக்க மாட்டாரா? நம்ம ஊழியத்தை ஆசீர்வதிக்க மாட்டாரா? நம்ம தொழில் ஆசீர்வதிக்க மாட்டாரா? நமக்கு போஷனை நம்ம நம்ம போஷிக்க மாட்டாரா? கட்டாய சேவை கட்டாய சேவை. ஆகையால தான் ஆண்டு சொல்றேன் நீ இதை பார்க்கும் நேரத்தை வீணடிக்காத. அதான் அதே வெளிப்படுத்துற சுவிசேஷம் 22 அதிகாரத்துல என்ன சொல்றாரு? நீதியா நீதி செய்கிற நின்னா நீதி செய்யட்டும். பாவம் செய்கிறவன் பாவத்தை என்ன செஞ்சுட்டே பரிசுத்தமா வாழ்ந்து நினைக்கிறவங்க என்ன பரிசுத்தமாகட்டும். இந்த பரிசுத்த போதும் சொன்னாரா? இல்ல. தேவன் ஒருவர் தான் பரிசுத்த. அவர் ஒருவர் தான் நீதிமான். வேற யாரும் பரிசுத்த ஆகவே முடியாது. தேவனோடு கொடுத்த கிருபையின் நிமித்தமாக அவர் ரத்தத்தால் மீட்கப்பட்டது நிமித்தமாக நம்ம பரிசுத்த சொல்லிக்க வேற ஒண்ணு. தேவன் கொடுத்த கிருபை கிருபை பரிசுத்த சொல்றதுக்கு ஒரே ஆள்
நீ தொடர்ந்து பாருங்க, நீங்க செபிங்க, அவரோட பேசுங்க, எவ்வளவு இன்பமா இருக்கும் தெரியுமா? இயேசு சுவாமியோட பேசுறதுதான் இன்பமே. இல்ல சந்தோஷமா இருக்கும் உள்ளத்துல, அவர் ஆவியில துதிக்கிறதா, ஆவியில அவரோடு கூட பேசுவதெல்லாம், அவரோடு கூட ஜபத்துல தரித்திருந்து அவன் நம்மோடு என்ன சொல்லுவான்னு ஆவலா காத்திருக்கிறது இல்லையா? பார்க்கும் போது அதுல இருக்கிற சந்தோஷம் வேற எதுலையுமே உலகத்துல வேற எதுவுமே அந்த சந்தோஷத்துக்கு ஈடு ஒண்ணுமே கிடையாது. நம்ம அதை செய்யாததுனாலதான் நமக்கு எல்லா பாரமும் நம்ம தலைமையில அவங்க விழுந்த மாதிரி இருக்கு. நீங்க இதை செஞ்சு பாருங்க. நீ புள்ளுள்ள இடங்களில் மேய்ப்பாரு போட்டிருக்கு, அதுக்குள்ளுள்ள இடங்களை அவர் மேய்க்கிறார். அனுதினமும் நம்மளை மேய்த்து கொண்டேதான் இருக்க, உள்ளுள்ள இடங்களை தான் மேய்க்க மேய்ப்பேன்னு சொல்லி போட்டிருக்கேன். வறண்ட நிலத்துல என்ன செய்வதே மேய்க்க, வறண்ட நிலத்தையே நீர் ஊற்ற மாற்றக்கூடிய, அதனாலதான் அவர் முதல்ல சொல்லிட்டு புள்ளுள்ள இடங்களே நம்மளை மேய்ப்பான். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அதனால நீங்க எதுலக்கெல்லாம் நீங்க அடிமைப்பட்டு இருக்கீங்கன்றத நீங்க நிதானி, எந்த காரியத்துல அடிமைப்பட்டிருக்கீங்க? எல்லாத்துலயும் பிசாசா நம்ம என்ன செய்யறான், ஒவ்வொரு பலவீனத்தை கொடுத்து ஒரு என்ன செஞ்சிருக்கான், ஒரு அடிமை தனத்தின் ஆவிய நமக்குள்ள வச்சிருக்கான். நிச்சயமா வச்சிருக்கான், நிச்சயமா வச்சிருக்கான். ஒவ்வொரு காரியத்துல ஒருத்தர் இன்னொருத்தரை பத்தி நம்ம தவறா பேசிக்கணும். அந்த காரியம் என்னன்னு நமக்கே தெரியாது. ஏதா சின்ன 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 காரியத்துல பிசாசு என்ன செய்யறான், நம்மள அடிமைப்படுத்திடறான். நம்ம என்ன செய்யறோம், இது இது பாவம் இல்ல, இது பாவம் இல்ல, இது பாவம் இல்ல, இது சரி, இது சரி சொல்லி நம்ம நாமே திருப்பிட்டேன். ஆனா நாம சேர்ந்து போ, அது நம்ம ஆவியின் கண்ண பிசாசை என்ன செய்யறா, மூடிடும். நீ சேர்ந்து சரின்ற மாதிரி கொண்டு வந்துடும். இது என்ன தப்பு அவங்க செஞ்சாங்க, நான் சொன்னேன், அவங்க பேசினாங்க, நான் சொன்னேன். எந்த விதத்திலையும் பிசாசு உள்ள வந்துடும். ஆண்டவர் பரிசுத்த, பரிசுத்தம் இல்லாத ஒருவனை தேவனை தரிசிக்கவே முடியும். தேவன்றது நம்ம சாதாரணமா இயேசு சுவாமிய ஒரு சாதாரணமான ஒரு கண்ணோட்டத்துல பார்க்கறோம், இல்லை அவர் மகத்துவம் நிறைந்தவர். அவர் ஒரு பக்கம் பட்சிக்கிற அக்னியா இருக்க, ஒரு பக்கம் மனதுக்கத்தின் தெய்வம். ஆனால் அந்த பட்சிக்கிற அக்னிக்குள்ள நம்ம போயிடக்கூடாது. அவருடைய மனதுக்கத்திலே சார்ந்து நிற்கணும். ஒரு தாய் உன்னை தேற்றுவது போல நான் அவனை தேற்றுவேன். எல்லா சூழ்நிலையிலும் ஒரு தாய் தேற்றுவது போல நம்மளை தேற்றுவோம். நமக்கு பாடுகள் உபத்திரம் வரும்போது எப்படி வருவாரா, ஒரு தாயை போல நம்மகிட்ட வருவார், நம்மளை ஆற்றி தேற்றுவான். அதுதான் உண்மை. என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியத்துல எனக்கு அப்படிதான் ஆண்டவர் ஆற்றல் கொடுத்தார். அவர் அவர் வந்து பேசும்போது, அவர் சொல்ற சில காரியங்கள்ல அவர் மேல அபிஷேகம் இறங்கும் போதோ அப்படியே எனக்குள்ள அந்த பாரம் எங்க போச்சுன்னு எனக்கு தெரியும். கர்த்தர் பார்த்துக் கொள்வார்கள் தைரியம். அதுதான் விசுவாசம். ஆகையால் இன்னைக்கு தீர்மானம், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, இருந்தாலும் இடர் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன்னு சொன்னேன். பவுல் என்ன செஞ்சாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அதுதான் உண்மை. நல்ல போராட்டம், பாடு உண்டுதான், பாடு இல்லைன்னே சொல்லவே மாட்டேன், உபத்திரம் உண்டுதான். இதுக்கு மத்தியில தேவ கிருபை இருக்கு, நீங்களால நடக்க முடியுன்றதான் தேவன் நம்ம கட்டுப்படுத்த பாடம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பஞ்சமத்தை முள்ளையும் பார்த்துதான், முள்ளுலதான் அழகான ரோஜா இருக்கு. ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆகையால இன்னைக்கு நம்ம தீர்மானம் பண்ணோம், ஏசப்பா எனக்கு எந்த சூழ்நிலை இருந்தாலும் கவலை இல்லை, நான் உங்க பாதையில வருவேன், உங்க பாதையில நடப்பேன், உங்க அடிச்சோட பின்பற்றுவேன். அதுதான் எனக்கு வேணும், அதுதான் எனக்கு சந்தோஷம், அதுதான் எனக்கு இன்பம் சொல்லி இன்னைக்கு ஒப்புக்கொடுவேன். நீ எந்த சூழ்நிலையில வந்தாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து இன்னைக்கு அதே நேரத்தில் அதே இதுல போக மாட்டீங்க, ஒரு விடுதலையோடு கடந்து செல்ல போறீங்க. ஒரு அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு கட்டாயம் செய்ய போறீங்க. நிச்சயமாகவே முடியும், நம்பிக்கை மீட்பார். எந்த காரியத்துல மனம் உடைஞ்சு வந்திருக்கீங்க, எந்த காரியத்துல இந்த காரியத்துக்கு பதில் வருமா என்று கலங்கி வந்திருக்கீங்க, இன்னைக்கு பதில் வரும், இன்னைக்கு வரும். மனதுக்கத்தோடு பேசுற தேவன், உள்ள முடைந்து பேசுகிற தேவன் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாரா, உங்களை தூக்கி எடுக்க மாட்டாரா, உங்களுக்கு வழிகள் காட்ட மாட்டாரா? இப்ப காட்டுவார். இன்னைக்கு செய்வா, உங்களை ஒப்பு கொடுத்துருக்கீங்க. நீங்க ஆண்டு பாதத்துல இன்னைக்கு உங்க குறைகள் எல்லாத்தையும் அறிக்கை செய்யுங்க. ஒரு புது வாழ்க்கைக்குள்ள ஆண்டவரே என்னை புதிய மனிதனாக மாற்றுங்க, புதிய மனுஷியாக மாற்றுங்க, புது வழியில என்னை நடத்துங்க. நான் உலகம், வீடு, என் காரியமே நினைச்சு என் வாழ்க்கையே நான் அழிச்சிட்டேன், என் பரிசுத்தத்தையே நான் கெடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு வேணாம்ப்பா, எனக்கு வேணாம், முதலாவது நான் வாழணும்.
நான் உங்களுக்குள்ள நினைச்சு நிக்கணும். நான் நின்னாதானே என் குடும்பத்துக்கு நான் ஜெபிக்க முடியும். நான் நின்னாதானே என்னுடைய உறவினர்களுக்காக நான் ஜெபிக்க முடியும். நான் நின்னாதானே என்னுடைய மக்களுக்காக என்னுடைய பட்டணத்துக்காக நான் ஜெபிக்க முடியும் சொல்லி கதறு கதறு. நம்மளே சரியில்லாம மத்தவங்களுக்கு ஜெபிக்கும் போது நம்மளுக்கு இருந்து போக குருடர் இருக்கு. குருடர்கள் வழிகாட்டியாக மாறினார். எல்லாரும் ஒரே இடத்துக்கு தான் போப்பாங்க. ஒரே வழி ஆண்டவருக்காக மாறினார். அவர் ஒருவரை குடிக்காட்டி எதுவுமே செய்ய ஒன்று நடக்க ஏமாந்து போயிடக்கூடாது. இவ்வளோ நாள் இவ்வளோ தருணத்தை கத்தர் கொடுத்துட்டாரு. இது எப்படி இன்னைக்கு ஏசாமல் வந்தால் நமக்கு எதிரே இன்னைக்கு அவர் வருகை இருக்குமானால் இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன அவருடைய வருகையில் நம்ம காணப்படணும். நம்ம காணப்பட்டு ஆகணும். அவர் முகத்தை பார்க்கணும். நம்ம மட்டும் இல்லை நம்மளை கூட சேர்ந்தவங்க கூட ஒரு கூட்டமாக போகணும். இதுதான் தேவன் விரும்புகிற காரணம். அதுக்கு நம்ம பிரயாசப்படுவோம். நம்ம ஒப்பு கொடுப்போம். முதலாவது மீதியை கத்தர் பொறுத்திருப்பார். இன்னைக்கு அப்படிப்பட்ட கிருமைகளை மட்டும் நம்ம தரப்பாரு. எத்தனை பேர் எத்தனை விதத்தில் போய் சண்டை போடுறோம். எத்தனை யுத்தத்தில் போய் நிற்கிறோம். ஆண்டவர் போய் உங்களுக்கு துப்பாக்கியவும் கத்தியவும் பாமியம் தூக்கிட்டு வந்து சண்டை போட சொல்லிட்டு இருக்காரு. ஆண்டவர் ஜெபத்தில் யுத்தம் பண்ணி பிசாசோட யுத்தம் பண்ணி நம்ம இங்க ஜெபம் செஞ்சா எங்க வேணாலும் அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். நம்ம ஒப்பு கொடுத்து அவர் முகத்தையே பார்ப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வெள்ளிக்கிழமைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்க சத்குணரா வாழ முடிந்தது. நீங்க எல்லாருமே நேசிக்க முடிஞ்சதப்பா.